Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays. 2D Entertainment, Surya Jodhika தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளுக்கு. பள்ளி ஆசிரியர், நீ எல்லாம் பள்ளியில வந்து எங்களை கேள்வி கேட்கிறாயா? எஸ்சி என்று என்னை ரொம்ப தாழ்த்தி, என்னை ரொம்ப மன உளைச்சலுக்கு, என்னை ரொம்ப என்ற குழந்தையை என்னையும் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி விட்டாங்க. தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளி ஆசிரியர் திரு சாந்தி அவர்கள் இரண்டு பேரும் எஸ்சி எல்லாம் வந்து கேள்வி கேட்கிறீங்களா? ஜாதியை காரணம் காட்டி இரண்டாம் பரிசு. பள்ளி மாணவிக்கு நடந்த அவலம். அவங்களுடைய தாய் தான் இந்திரா காந்தி. அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரே ஒருத்தர் தானே கலந்து கொண்டாங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி செகண்ட் ப்ரைஸ்ன்னு கேட்குறாங்க தலைமை ஆசிரியர்கிட்ட. தலைமை ஆசிரியர் ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஒரு ஐந்தாம் வகுப்பு மாணவி முதல் மதிப்பெண் பெற்றத காரணத்தினாலேயே, அதுக்கு கொடுக்க மனம் ஒப்பாத காரணத்தினால இனியொரு பொண்ணை புட்டப் செஞ்சு அவங்க முதல் பரிசுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை போய் கேட்கும்போது தான் இந்த விவரமெல்லாம் வெளிவருது. அவங்களுடைய பதில் திருப்தி அளிக்கலை. அவங்க புறக்கணிச்சதுக்கான ஒரே காரணம் சாதி ஒதுக்கல் தான், சாதி ஒதுக்கல். கோவை மாவட்டம் சூலூர் அருகே அமைந்துள்ளது ராசிபாளையம் ஊராட்சி. இந்த பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இதனிடையே அதே ராசிபாளையத்தைச் சேர்ந்தவர் இந்திரா காந்தி, இவருக்கு 9 வயதில் ஒரு மகள் உள்ளார். அந்த சிறுமி ராசிபாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 5 வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் 15 தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கான பரிசு போட்டிகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்காக அந்த பள்ளியில் 5 வகுப்பு படிக்கும் இந்திரா காந்தியின் மகள் பேச்சு போட்டியில் கலந்து கொள்வதற்காக வகுப்பு ஆசிரியரிடம் தனது பெயரை கொடுத்துள்ளார். அதன் பிறகு அந்த மாணவி வீட்டுக்கு சென்றதும் தான் பேச்சு போட்டியில் பங்கேற்க இருப்பதை தனது தாயாரிடம் கூறியுள்ளார். இதையடுத்து தாய் இந்திரா காந்தியின் முன்னெடுப்பில் அந்த மாணவி பேச்சு போட்டியில் கலந்து கொள்வதற்கான உரையை இரவும் பகலுமாக தயார் செய்து அதனை அந்த மாணவிக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சூழலில் பள்ளியில் நடந்த பேச்சு போட்டியில் அந்த மாணவியை தவிர யாரும் கலந்து கொள்ளவில்லை என சொல்லப்படுகிறது. இதனால் சுதந்திர தினத்தன்று நடத்த வேண்டிய போட்டியானது சில நாட்கள் முன்னதாகவே நடைபெற்றது. இதற்கிடையில் அந்த பேச்சு போட்டியில் பள்ளி மாணவி ஒருவர் மட்டும் கலந்து கொண்ட நிலையில் அந்த பள்ளியில் தலைமை ஆசிரியையான நிர்மலா ஆரோக்கியமேரி என்பவர் ஜாதியை காரணம் காட்டி பேச்சு போட்டியில் பங்கேற்காத வேறு மாணவிக்கு முதல் பரிசையும் இந்திரா காந்தியின் மகளுக்கு 2 பரிசையும் வழங்கியிருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவியின் பெற்றோர் தலைமை ஆசிரியை நிர்மலாவை நேரில் சந்தித்து இது தொடர்பாக கேள்வி கேட்டுள்ளனர். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எஸ்சிங்களா வந்து கேள்வி கேட்பீங்க என இந்திரா காந்தியை சாதியை வைத்து இழிவாக பேசியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பம் தலைமை ஆசிரியை நிர்மலா மற்றும் வகுப்பு ஆசிரியை சாந்தி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வட்டார கல்வி அலுவலர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை சென்று புகார் அளித்துள்ளனர். ஆனால் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட அதிகாரிகள் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து பள்ளி தலைமை ஆசிரியரிடம் விளக்கம் கேட்க முயற்சித்த போது அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அரசு பள்ளியில் ஜாதியை காரணம் காட்டி மாணவிக்கு 2 பரிசு கொடுக்கப்பட்ட சம்பவம் கோவையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எப்படின்னா, எதை வச்சு சொல்கிற அப்படின்னா, முதல் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டவருக்கு பரிசுன்னு கொடுத்துருந்தா ஓகே ஓகே, நீங்கள் இன்னொரு ஆள் புட்டப் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதான் கேள்வி. அந்த புட்டப் பண்ண ஒரு ஆள் பேச்சு போட்டியிலே இல்லை, பேச்சு போட்டியில் இல்லை. அப்படி ஒரு வேளை செலக்ட் பண்ணது அவங்க விருப்பம், இந்த பொண்ணு இன்னும் 3வது இடத்துக்கு வந்திருந்தா கூட தப்பு இல்லை. கலந்து கொண்டதே ஒருத்தர், இதில் 1 செகண்ட் எப்படி வரும்? ஆகவே 2வது அன்னைக்கு ஒரு புட்டப் பண்ணி வேறு சமூகத்தை சார்ந்தவங்களை முதல் பரிசு கொடுத்தது தான் இதில் உள்ள வித்தியாசம். என் குழந்தை வந்து வீட்டில் வந்து அழுதுச்சுங்க. நான் அழுகும் போது நான் போய் அப்பந்தான் அந்த பிரைஸை வந்து HM தலைமை ஆசிரியரிடம் மற்ற ஆசிரியர்கள் இருந்தாங்க, போய் கொண்டு போய் இருந்தாங்க, உங்கள் பிரைஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருப்பி நான் ஆசிரியரிடம் கொடுத்துட்டு வந்துட்டேங்க. நான் கொடுத்துட்டு திரும்பி வீட்டுக்கு என் குழந்தைய அழைச்சிட்டு நான் வந்துட்டேங்க. நான் கூப்பிட்டு பெட்டிஷன் கொடுத்ததுக்கு பிறகு கலெக்டருக்கு
வட்டார கல்வி அலுவலர் முதன்மை கல்வி அலுவலருக்கு பெட்டிஷன் கொடுத்ததுக்கப்புறம், முதலமைச்சருடைய தனிப்பிரிவு கொடுத்ததுக்கப்புறம், யதார்த்தமாக இருந்தால் கூப்பிட்டு ஏன் இப்படி பதில் சொல்லணும்னு சொல்லணும், அதான் பாயிண்ட்டு. அப்படின்னா அந்த குழந்தைய யார் கேட்டாலும் நீ இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் என்ன சொல்கிறேன் நாங்கள் சார், நான் என் குழந்தை வந்து திங்கட்கிழமை பள்ளிக்கு வரலைங்க, எனக்கு காலையில் ஒரு 11 மணிக்கு கால் பண்ணாங்க, நாங்கள் அன்னைக்கு தான் போட்டி தேர்ந்தெடுக்க போகிறேன்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டாங்க. என் குழந்தை அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை HM தலைமை ஆசிரியர் அவர்களிடம் போய் தனி அறையில் வந்து என் குழந்தை வந்து ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருச்சுங்க. காமிச்சு சொல்லிட்டாங்க என் பிள்ளை வந்து பேச்சு போட்டி எப்படி இருக்கிறாங்க, ப்ரிப்பேர் பண்ணி யாருக்கு செலெக்ஷன் பண்ணலாம்னு சொல்லி அன்னைக்கே அவங்க பண்ணிட்டாங்க. ஆனால் என் குழந்தை திங்கட்கிழமை ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அன்னைக்கு அவங்களா ஜாதியின் அடிப்படையை வச்சு அவங்களா பேர் கொடுத்து சீல்டுக்கும் சர்டிஃபிகேட்டுக்கும் நேம் லிஸ்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. கொடுத்து ஆனால் என் குழந்தை தான் சுதந்திர தினத்து அன்னைக்கு, ஆனால் வியாழக்கிழமை என் குழந்தை பேசுதுங்க, அந்த பொண்ணு மிமிக்ரி பண்ணுதுங்க, 5ஆம் கிளாஸில் வந்து மிமிக்ரி அந்த பொண்ணு பண்ணுதுங்க. இதுதான் நான் என்கிட்ட வீடியோ இருக்குது, ஆதார் எங்கிட்ட இருக்குதுங்க, அந்த பொண்ணு வீடியோ இருக்குது, என்ற பொண்ணு வீடியோவும் இருக்குது, நான் எங்கே வேணாலும் கொண்டு போய் ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்கு இருக்குதுங்க. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.